சாய் ஜெயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திமலைப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இறந்தவர்களை வரவழைத்து அருள்வாக்கு கேட்பது, அதே மாதிரி காணா போன பொருளை வந்து அருள்வாக்கு மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் அந்த ஆலயத்தில் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஆலயத்தோட திருவிழா தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறந்தவர்களை வரவழைத்து அருள்வாக்கு கேட்கும் அதிசயம். ஆம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகில் அத்திமலைப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் அருள்வாக்கு மையத்தில் இறந்தவர்களை வரவழைத்து அருள்வாக்கு கேட்டு அந்த ஆன்மா என்ன கூறுகிறதோ அதை அவர்களின் உறவினர்களுக்கு கூறும் அதிசயம் இந்த ஆலயத்தில் நிகழ்கிறது. இதை அறிந்த எண்ணற்ற பொதுமக்கள் இவர்களிடம் அருள்வாக்கு கேட்க தினந்தோறும் வருகை தருகிறார்கள். அதேபோன்று நம்முடைய உடமை காணாமல் போய்விட்டாலும், பணம் நகை என எது தொலைந்து போனாலும் அதற்கு இங்கே அருள்வாக்கு மூலம் கேட்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாதான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். ஆம், இந்த ஆலயத்தில் திரு நித்யானந்தம் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. பின்னர் வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் அம்மன் பிரசாதமாக காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாட்சாத் அந்த அம்மனாகவே வேடமணிந்து நடனம் ஆடும் அற்புத நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆலய நிர்வாகி. அருமையான இறைவனின் பாடலுக்கு இருவர் இணைந்து அம்மன் போலவே நடமாடுவதை காண முடிந்தது. இந்த நடனத்தை திரளாக வந்திருந்த பொதுமக்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தார்கள். இந்த அருமையான நடன நிகழ்ச்சி நிறைவுற்றதும் அம்பாளுக்கு தீபாராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐந்தடுக்கு தீபாராதனை, எட்டடுக்கு தீபாராதனை என தூப தீபம் காட்டி அம்மனை அனைத்து பொதுமக்களும் வழிபட்டனர். அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக பூங்கரகம் எடுத்தல். சக்தி பெண் வடிவாம்பாள் அவர்கள் பூங்கரகம் எடுக்க தயாராக பூங்கரகங்கள் அருமையாக தயார் நிலையில் இருந்தன. அதில் அம்பாள் மாரியம்மன் பூங்கரகத்தை சக்தி பெண் வடிவாம்பாள் தன் தலையில் எடுத்து பம்பை உடுக்கையுடன் எல்லை சுற்றும் கண்கொள்ளா காட்சி நடைபெற்றது. அதேபோன்று சக்தி பிள்ளை பாபு அவர்களும் பூங்கரகம் எடுத்து எல்லை சுற்றி வந்தார். இவர்கள் ஊர் எல்லையை சுற்றி மீண்டும் ஆலயம் திரும்பும் வரை அனைத்து பொதுமக்களும் உடன் திரளாக வந்திருந்தனர். அதேபோன்று கரகம் எல்லை தெருக்களில் வரும்பொழுது அனைவரும் அவர்கள் வீட்டு வாயில் புறத்தில் நீர் தெளித்து கோலமிட்டு அம்மன் சக்தி வடிவாம்பாளை வரவேற்றார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருள்படுத்தாமல் ஊர் நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் சிறப்பாக இந்த பூங்கரகத்தை எடுத்து வந்தார் சக்தி பெண் வடிவாம்பாள். பூங்கரகமானது அத்திமலைப்பட்டு கிராமத்திலுள்ள நாகநதிக்கரையை கடந்து சுமார் 5 கிலோமீட்டர் அளவு அத்திமலைப்பட்டு கிராமத்தை சுற்றி மிகுந்த பக்தி சிரத்தையுடன் சக்தி பெண் வடிவாம்பாள் அவர்கள் பூங்கரகத்தை எடுத்து வந்தார்கள். பொதுமக்கள் அனைவரும் இந்த பூங்கரகம் வருவதை ஊர் பொதுமக்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து திரளாக வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வெகு சிறப்பாக வழங்கப்பட்டது. வந்திருந்த பொதுமக்கள் அனைவரும் மாரியம்மன் அருட்பிரசாதமான அன்னதானத்தை பக்தியுடன் உண்டு மகிழ்ந்தனர். அத்திமலைப்பட்டு கிராமத்தை சுமார் 5 கிலோமீட்டர் அளவுக்கு கடந்து நாகநதிக்கரையை தாண்டி நம் குறைகள் அனைத்தையும் களையும் ஆலயம்தான் ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் அருள்வாக்கு மையம். அனைவரும் வந்து நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.